மகாகவி சி சுப்பிரமணிய பாரதி மறைந்து நூறாண்டுகள் ஆகிவிட்டன முப்பத்தொன்பது வயது கூட நிரம்பாத நிலையில் சென்னையில் காலமானார் அவர் பாரதியாரின் கடைசி சில நாட்கள் எப்படி இருந்தன என்பதை பாரதி ஆய்வாளர் ரா ஆ பத்மநாதன் அவர் விவரித்திருக்கின்றார் பாரதி ஆய்வாளரான ரா அ பத்மநாதன் பாரதியின் அரிய புகைப்படங்கள் அவரை சார்ந்திருந்தோரின் புகைப்படங்கள் ஆகியவற்றோடு வேறு யாரும் அறிந்திராத பல தகவல்களையும் சேர்த்து தொகுத்து சித்ரா பாரதி என்ற நூலை வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் முதலில் வெளியான இந்த நூலில் பாரதியாரின் கடைசி சில தினங்கள் எப்படி இருந்தன என்ற தகவல்களை மிக நுணுக்கமாக தொகுத்திருக்கிறார் அவர் அதிலிருந்து சில பகுதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் ஒரு பெரிய ஜானை இருந்தது அதை கோயிலுக்கு வெளியே கட்டி வைத்திருப்பார்கள் பாரதி அந்த யானையை சகோதரனாக பாவிப்பார் கையில் எடுத்து செல்லும் பழம் தேங்காயை யானையிடம் தாமே நீட்டி அது உண்பதைக் கண்டு மகிழ்வார் அந்த யானைக்கு ஜீன் மாதம் திடீரென மதம் பிடித்து விட்டது அதை சங்கிலியால் பிணைத்து கோவில் முன்பாக கட்டி போட்டிருந்தார்கள் வழக்கம் போல தேங்காய் பழத்துடன் யானையை தேடிக்கொண்டு வந்தார் பாரதி யானையை பார்த்து சகோதரா இந்தா பழம் தேங்காய் என்று அன்புடன் நெருங்கி கையை நீட்டினார் யானை அதை வாங்கத்தான் வந்ததோ மத திமிரில் தட்டிவிடத்தான் செய்ததோ தெரியவில்லை தும்பி கையை வீசியது அடுத்த கணம் பாரதி யானையின் காலடியில் மூர்ச்சித்து கிடந்தார் மக்கள் என்னது செய்வதென்று தெரியாமல் தவித்தனர் யானை காலடியில் பாரதி கிடக்கிறார் என்ற செய்தி திருவல்லிக்கேணி முழுவதும் தீப்போல பரவியது எங்கோ இருந்த குவளைக்கண்ணன் காதிலும் விழுந்தது ஓடோடி வந்த குவளைக்கண்ணன் யானை இருந்த இரும்பு கிராதி கோட்டத்திற்குள் ஒரே பாச்சலாக பாய்ந்தார் இரத்த பிரவாகத்தில் கிடந்த பாரதியை எடுத்து நிமிர்த்தி தோளில் சார்த்தி கொண்டு வெளியே கொண்டு வந்து சேர்த்தார் பாரதியை மண்டியம் ஸ்ரீனிவாசாச்சாரியார் மற்றும் சிலரும் ஒரு வண்டியில் வைத்து ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள் பாரதிக்கு உடம்பெல்லாம் காயம் ஏற்கனவே பூஞ்சியான உடலில் மரண வேதனையே உண்டாக்கின பாரதி சில நாட்கள் வெளியால் அவதிப்பட்டார் ஆனால் விரைவில் குணமாகிவிட்டார் யானை சம்பவம் நடந்தது ஜீன் மாதத்தில் அதன்பின் பாரதி ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள் சுதேச மித்திரனில் வேலைக்கு போய் வந்துள்ளார் திருவல்லிக்கேணியில் தேசிய வீதி பஜனை நடத்தியிருக்கிறார் பொதுக்கூட்டங்களுக்கு போயிருக்கிறார் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆகஸ்ட் மாதத்தில் வெளியூர் பயணமும் மேற்கொண்டுள்ளார் ஈரோடு கருங்கல் பாளையத்தில் பேசிவிட்டு திரும்பி வந்து தமது ஈரோடு விஜயம் குறித்து மித்திரனுக்கு தாமே எழுதித் தந்துள்ளார் ஆகவே பாரதியார் யானை அடித்து மரணமடையவில்லை பாரதியை அடித்த அந்த கோவில் யானையின் பெயர் அர்ஜுனன் வயது நாற்பது இந்த சம்பவம் நடந்து இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்டில் அந்த யானை இறந்து போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் முதல் தேதி பாரதிக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது விரைவில் அது இரத்த கடுப்பாக மாறியது பாரதியின் உடல் நிலமின்மை பல நண்பர்களுக்கு தாமதமாகவே தெரிந்தது தேசபக்தி நாளிதழில் வெளியான தாம் எழுதாத தலையங்கத்திற்காக தண்டிக்கப்பட்டு சிறைக்கு போய்க் கொண்டிருந்த வாவேசு ஐயர் காவலர்கள் துணையுடன் செப்டம்பர் பதினோராம் தேதி அன்று பாரதியை பார்க்க வந்தார் பரிவுடன் சில நல்ல வார்த்தைகளை சொல்லி சென்றார் அதன்பின் பின் பரலிசு நெல்லியப்பர் நீலகண்ட பிரம்மச்சாரி லக்ஷ்மண ஐயர் என்ற உறவினர் ஆகியோர் பாரதி வீட்டில் கவலையுடன் இருந்தனர் ஆந்திரகேசரி டி பிரகாசத்தின் தம்பி ஒரு கோமியோபதி வைத்தியரை அழைத்து வந்தார் அப்போது நடந்ததை நீலகண்ட பிரம்மச்சாரி சொல்கிறார் மருத்துவர் பாரதியை நெருங்கி என்ன செய்கிறது என்று கேட்டார் பாரதிக்கு ஒரே கோபம் வந்துவிட்டது யாருக்கு உடம்பு சரியில்லை எனக்கொன்றும் உடம்பு அசௌகரியம் இல்லை உங்களை யார் இங்கே அழைத்தது என்னை சும்மா விட்டு போங்கள் என்று இறைந்தார் வேறு வழியின்றி மருத்துவர் போய்விட்டார் பாரதியின் உடல்நிலையை முன்னிட்டு நீலகண்டன் நெல்லியப்பர் லக்ஷ்மண ஐயர் மூவரும் இரவை பாரதி வீட்டில் கழிப்பதென்று தீர்மானித்தார்கள் செப்டம்பர் பதினோராம் தேதி இரவில் அங்கிருந்த நீலகண்ட பிரம்மச்சாரி கூறுகிறார் அன்றிரவு பாரதி தமது நண்பர்களிடம் அமானுல்லா கானை பற்றி ஒரு வியாசம் எழுதி அலுவலகத்துக்கு எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று கொண்டிருந்தார் அமானுல்லா கான் அப்போது ஆப்கானிஸ்தானின் மன்னராக இருந்தவர் முன்னிரவில் பெரும்பாக மயக்கத்தில் இருந்த பாரதி இறப்பதற்கு இரண்டு மணி நேரம் முன்னால் சொன்ன இந்த வார்த்தைகளே அவர் பேசிய கடைசி வார்த்தைகளாகும் எங்களுக்கு தூக்கம் பெறவில்லை அடிக்கடி எழுந்து எமருடன் போராடிக் கொண்டிருந்த பாரதியாரை கவனித்துக் கொண்டிருந்தோம் பின்னிரவில் சுமார் இரண்டு மணிக்கு பாரதியாரின் மூச்சு அடங்கிவிட்டது என்கிறார் நெல்லியப்பர் பாரதி காலமானது சரியாக இரவு ஒன்று முப்பது மணி இதனை நீலகண்ட பிரம்மச்சாரி பாரதியின் தூரத்துறவினர் வி ஹரிகர சர்மா ஆகியோர் தெரிவித்துள்ளனர் பாரதியின் மரணச் செய்தியை பொழுது விடிந்ததும் நண்பர்களுக்கு சொல்லி அனுப்பினார்கள் துரைசாமி ஐயர் பி ஹரிகர சர்மா பி சக்கரை சட்டி கிறிஸ்தவ பாதிரியாக புரசைவாக்கத்தில் ஒரு பங்களாவில் குடியிருந்த யதிராஜ் சுரேந்திரநாத் ஆர்யா மண்டியம் ஸ்ரீனிவாசாச்சாரியார் ஏஸ் திருமலாச்சாரியார் குவளை கிருஷ்ணமாச்சாரியார் முதலானோர் வந்தனர் பாரதியார் குடும்பத்திற்கு எப்போதும் ஆதரவு புரிந்து வந்த துரைசாமி ஐயரே பாரதியின் கடைசி நாள் கிரியைகளுக்கு உதவி புரிந்தார் பாரதியாரின் உடலை காலை எட்டு மணிக்கு திருவள்ளிக்கேணி மயானத்திற்கு கொண்டு சென்றோம் நானும் லக்ஷ்மண ஐயரும் குவளை கிருஷ்ணமாச்சாரியார் வி ஹரிகர சர்மா ஆரிய முதலியவர்களும் பாரதியார் பொன்னுடலை சுமந்து செல்லும் பாக்கியம் பெற்றோம் பாரதியின் உடல் மிகச் சிறியது அன்று தீக்கிரியான அவரது நிறை சுமார் நூறு பவுண்டுக்கும் குறைவாகவே இருக்கும் இன்று உலகம் போற்றும் கவிச்சக்கரவர்த்தியுடன் அன்று அவரது கடைசி நாளில் திருவள்ளிக்கேணி மயானத்திற்கு சென்றவர்கள் சுமார் இருபது பேருக்கும் குறைவாகவே இருக்கலாம் அக்னிதேவரிடம் ஒப்புவிக்கும் முன்னர் நண்பர் சுரேந்திரநாத் ஆரியா சிறியதோர் சொற்பொழிவு நிகழ்த்தினார் என அந்த கடைசி நாளை நெல்லியப்பர் விவரித்திருக்கிறார் பாரதிக்கு ஆண் பிள்ளை இல்லாததால் யார் அவருக்கு கொள்ளியிடுவது என்ற பேச்சு வந்தபோது யாரோ நீலகண்ட பிரம்மச்சாரை கொல்லியிடலாம் என்று சொன்னார்கள் உடனே அவர் என்ன நானா இந்த சடங்குகளிலெல்லாம் துளிகூட நம்பிக்கை இல்லாதவன் நான் என் தகப்பனாராக இருந்தாலும் நான் இந்த சடங்குகளை செய்ய மாட்டேன் அப்படி இருக்க பாரதிக்காக நான் செய்வேன் என்று எப்படி நினைத்தீர்கள் என்று மறுத்துவிட்டார் முடிவில் பாரதியின் தூரத்துறவினரான வி ஹரிகர சர்மா இறுதி காரியங்களை செய்தார் தென் தமிழ்நாட்டில் சித்திரபானு கார்த்திகை இருபத்தி ஏழாம் தேதி மூல நட்சத்திரத்தில் தோன்றிய அந்த சித்த புருஷர் சென்னை திருவல்லிக்கேணியில் துன்மதி வருஷம் ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் பன்னிரண்டு ஞாயிறன்று அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு புகழுடல் எய்தினார் அப்போது அவருக்கு வயது முப்பத்தி ஒன்பது கூட நிரம்பவில்லை சரியாக முப்பத்தெட்டு வயதும் ஒன்பது மாதங்களுமே ஆகியிருந்தன இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் படங்கள் அனைத்தும் பத்மநாதன் எழுதிய சித்திர பாரதி நூலில் இருந்து எடுக்கப்பட்டவை தேடிச் சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி எய்தி கொடுங்கூற்றுக்கிற எனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ